ஐயா வேற அன்பர்கள் கேட்க வேற சொல்லுங்க. ஆ எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம் ஐயா. எனக்கு வந்து ஒரு நாள் பூரா சன்மார்க்கிலா கூட இருக்கணும்னு ஒரு பெரிய பேராசை எனக்கு. எனக்கு இப்படி அன்பருக்குடைய ஆத்மா கூட ஆத்மாவா நாம வந்து கலந்து உறவாடத்துல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. நீங்க உங்களுடைய உரையாடல் பேச்செல்லாம் கேட்டோம். அருள் அருள் சொற்பரிவெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. புரியுது மாதிரி அப்படியே வள்ளலாரே வந்து அரைக்கூவல் விடுத்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்படித்தான் எனக்கு தோணுது. என்னுடைய என்னை சுவாமி சொல்லுவாரு, ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், உன்னை மறந்தறியன்னு. அப்படி நான் பேசும்போது என்ன அறியாம நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா என்ன அறியாம அந்த வேகம், அந்த உத்துணர்வு, அந்த நிலைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு அது என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு உணர்ச்சி மேலிட்டுதான் நம்ம பேசணுமா? வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, அது அவரே வந்து இத்தனையும் நான் சொல்லிருக்கேனே அதெல்லாம் நீங்க எப்ப கடைபிடிக்க போறீங்கன்னு அவரே வந்து கேட்ட மாதிரி இருந்தது. அதுதான் அதுதான் திருப்பி திருப்பி நான் அதுதான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்றது. ஆமா, வள்ளல் பெருமான் எவ்வளவு வருத்தப்படுவாரு பாருங்க. சொல்லுங்க. ஹலோ ஐயா, நீங்க இத பத்தி பேசுனீங்க, அதாவது சன்மார்க்க சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு ரொம்ப ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து அருமையான கருத்துங்க. சரவணன், சேலம் சரவணன் வந்து இருக்கு, சரவணன் இருக்கீங்களா நீங்க? சொல்லுங்க. சரி சரிங்க. இல்ல ஐயா சொன்ன மாதிரி இப்ப இந்த நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்களே, எல்லா சன்மார்க்க சங்கங்களையும் ஒரு அம்பர்லால கொண்டு வரதுக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன். அதுதான் அந்த பேரே அதுதான், வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சக்தி சங்கம். இந்த அமைப்பு தலைமை அமைப்புன்றது உலகத்துக்கு பூரா போதும். இது ஒரு மாநிலத்துக்கோ ஒரு தமிழ்நாட்டுக்கோ சொந்தம் அல்ல. அது அதுல வந்து நம்ம எல்லாரும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் இணைஞ்சு வடலூர்ல ஒரே ஒரு தலைமை சங்கம் தான் இருக்க முடியும். அது உலகத்துக்கெல்லாம் பொதுவானது, மற்றது எல்லாம் கிளைச்சங்கங்கள். அப்படிதான் நம்ம நினைக்கணும். அந்த அமைப்பு பாருங்க, நம்ம முதல் முதல்ல அந்த சங்கத்துக்கு பேர் வச்சப்ப, ஒரே நிமிஷம் கொஞ்சம் கேட்டுருங்க, எப்படி பேர் வச்சுன்னு சொன்னா, திருவருட் பிரகாச ராமலிங்க திருவருட் பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்கம் அருளிய 1872 அருளிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பிராக்கெட்ல வந்து வடலூர் தலைமை அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட பேர்ல தான் பதிவு பண்ணது அந்த சங்கத்தை. கடைசியில அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் என்ன பண்ணாங்க, அப்படிலாம் போடக்கூடாதுங்க, நீங்க தலைமை சங்கம் போடக்கூடாதுங்க, தலைமை சங்கம் வந்து தர்மசாலையில ஞான சபை ஐயா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தர்மசாலை இருக்குது, நீங்க தனியே தலைமை சங்கம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம், வடலூர் என்டோன்மெண்ட் போர்டு வச்சுங்குது, அதுக்கு வள்ளலார் தெய்வ நிலையன்னு பேர் வச்சிருக்குது, சன்மார்க்க சங்கம் எங்க இருக்குது அங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்களால பதில் சொல்ல முடியல. சன்மார்க்க சங்கம்னு சொன்னா 1975 சன்மார்க்க முறைப்படி ஒரு சங்கம் 3 மாதத்துக்குள்ள பதிவு செய்யப்படணும். அந்த பதிவு செய்யப்பட்டு அதனுடைய பொதுக்குழு செயற்குழுக்கள்லாம் ஆண்டுதோறும் வந்து நடக்கணும். அது ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு முடிவிலையும் அது வந்து ரினியூவல் பண்ணணும். இதுகள்லாம் எங்க வந்து செஞ்சிருக்குது தர்மசாலையில அப்படின்னு கேட்டேன். ஆமா இல்லைன்னாங்க. அப்ப ஏன் இதை மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம். இப்ப வள்ளல் பெருமானுடைய இடத்துல ஒரு தலைமை சங்கத்தை இந்த 2012 தான் இறைவன் மூலமாக இது நிறுவப்பட்டது, ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது? நாங்க நிறுவனத்தை ஏன் எடுக்கிறீங்க? இது வள்ளலாருக்கு சொந்தம் இல்லவா, அகில உலகத்துக்கும் சொந்தம் அல்லவா, இது ஏன் நீங்க எதிர்க்கிறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அடுத்து அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அப்ப அந்த சுருக்கமா பேர் வச்சிடலாம்னு கேட்டாங்க. அப்பதான் வந்து இந்த வடலூர் தலைமை என்றத முன்னாடி போட்டு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பின்னாடி போட்டு வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பேரை 2015 தான் நாம திருப்பி அந்த சங்கத்துல போய் பதிவு பண்ணி இந்த பேரை வந்து வச்சோம். அதனால இது உலகத்துக்கே பொதுவானதுன்றதுக்கு அடையாளமாக தான் வடலூர் தலைமைன்றது முன்னாடி வந்து இதை வந்து இப்ப வந்து பெயர் வழங்கி இருக்குதுங்க. அதனால வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் சன்மார்க்க இயக்கங்கள் பூரா வந்து இந்த தலைமையின் கீழே இயங்கி நம்ம சாமி என்ன எதிர்பார்த்தாங்க, அந்த ஞான சபை எப்படி இருக்கணும்லாம் எதிர்பார்த்தாங்க. அதை வந்து கண்ட நேரத்துல கண்டபடி வந்து திறந்து விட்ட போதுதான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்களாம். அன்பர்களுக்கு விளக்கம் சொல்லி இதை வந்து சாதியை வந்து ஒருத்தர் கையில இருக்கக்கூடாது, அதை பொச்சபைக்குள்ள வச்சு சிச்சபை பெட்டியில இருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஞான சபையினுடைய வடிவமைப்புகள்லாம் இன்னும் வந்து வள்ளல் பெருமானுடைய நினைத்த மாதிரி இல்லைங்க. 2வது திருப்பணியில கொஞ்சம் மாத்திட்டாங்க, 3வது திருப்பணியில வந்து கலசம்லாம் வைக்காத விட்டுட்டாங்க. எப்படியோ இருக்கட்டும், ஆக மொத்தத்துல ஞான சபையை எப்படி இருக்கணும்னு சொல்லி சாமி சொல்றாங்க, அலங்கரிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இந்த உலக அமைப்புகள் பூரா சேர்ந்ததுன்னா
அதை நாம எப்படி அமைச்சிருக்கலாம்ன்ற கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இந்த தர்மசாலையில கொஞ்சம் 150 பேர் சாப்பிட்டுட்டு லைன்ல நின்று கிடக்குறாங்க, பாவமா இருக்குது பார்க்கும்போது. ஒரே நேரத்துல ஒரு 5000 பேர் சாப்பிட்டா அதை கண்கொள்ளா காட்சி எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இந்த தர்ம இந்த இந்து அறநிலைத்துறை அதெல்லாம் செய்ய போறது இல்லை, கண்டிப்பா தெரியும். அவங்க வந்து இதை எந்த காலத்தும் செய்ய மாட்டாங்க, ஆனா சன்மார்க்கிகளால் செய்ய முடியும். நம்ம கைகள் எல்லாம் ஒருங்கு கூடி ஒரே ஓசையிட்டா கண்டிப்பா செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட நான் இருக்கிறேன் ஐயா. நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐயா. சரவணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, அதான் மத்தவங்களுக்கும் கிரியேட் படுத்தலாம் அப்படின்னு அந்த பாயிண்ட் கொண்டு வந்தாங்க ஐயா. ஏறக்குறைய நம்ம ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் பார்க்கும்போது ஒரு சராசரியா ஒரு 20 சங்கம் பார்த்தா கூட ஒரு 600 சங்கம் இருக்குதுங்க ஐயா தமிழ்நாடு பூரா. அதுல எத்தனை சங்கங்கள் இப்ப ஒன்னா சேர்ந்துருக்கீங்க அந்த இந்த இதுல தலைமை? எல்லா மாவட்டமும் இணைஞ்சாச்சுங்க ஐயா. எல்லா மாவட்டம் எல்லாம் இணைஞ்சாச்சு. அதுல வந்து நீலகிரி மாவட்டம் மட்டும்தான் வந்து சங்கம் இல்லை, அதுக்கு பதிலா வந்து புதுச்சேரி வந்து இணைஞ்சிருக்குது, அதுக்கடுத்து சித்தூர் மாவட்டம் வந்து இணைஞ்சிருக்கு, அதுக்கு பதிலா வந்து கர்நாடகாவில் பெங்களூர் சங்கம் வந்து இணைஞ்சிருக்குது. கூடுதலா 2000 34,000 மலேசியாவும் இப்ப இணைய போகுது. இப்ப கூட வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு வாங்கன்னு. தென்னாப்பிரிக்காவில வந்து நமக்கு இங்கிலீஷ் பேச வராது, இதெல்லாம் வந்து நம்மளால முடியாது. ஐயா கூட சொன்னேன் நானு, ஒரு அம்மா வந்து கீதா நிதின்றவங்க அமெரிக்காவுக்கு ஒரு மாசம் வாங்க அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க. அப்பதான் நம்ம ஐயா துரை ஐயா சொன்னாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் சிரமப்படுறீங்க, உங்களுடைய உரையை கேட்டு நாங்க எல்லாம் ஒன்று கொட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுவே சந்தோஷமா போச்சு. சொல்லுங்க ஐயா. நல்லது நல்லது ஐயா. ஐயா விரைவில் சீக்கிரம் சீக்கிரம் அந்த மாதிரி நம்மளை அர்ஜென்ட் பண்றாங்க. நாம வந்து முதல்ல பாத்துக்கலாம்னா அதுக்கு நமக்கு காலம் இல்லைன்னு வந்து ஐயா வந்து சொல்றாங்க. இப்படி எல்லாம் நீங்க போகாதீங்க, உங்களுக்கு காலம் இல்லை. அதனால நான் சொல்றத நேரடியா சார குடிங்க. நீங்க வந்து போயிட்டு மரத்து மேல ஏறி மரத்துல இருக்கிற பழத்தை பழுத்து பறிச்சு கீழே இறங்கி வந்து அதுக்கடுத்து சொல்லை உரிச்சு அதுக்கடுத்து வந்து நீங்க சாறு எடுத்து சாப்பிட்றதுக்குள்ள உங்க ஆயுள் காலம் முடிஞ்சிடும். நீங்க நான் சாறு ரெடியா எடுத்து டம்ளர்ல கொடுக்குறேன், நீங்க அப்படியே குடிங்கன்றாரு. உண்மைதானே? கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சாரை புழிஞ்சு நமக்கு கொடுக்குறாரு. யா சுத்த சன்மார்க்க சாரை புழிஞ்சு கொடுத்துட்டாரு. நீங்க என்ன மாதிரி எல்லாம் நீங்க வர வேண்டாம். நான் வந்து அப்படிதான் வந்தேன் நினைக்காதீங்க, நான் அப்படிலாம் வரவே இல்லை. அதெல்லாம் ஜாலந்தான். வள்ளர் பெருமான் வந்து சமயத்துக்குள்ள புகுந்து வெளியே வந்த மாதிரிலாம் ஜாலந்தான். அவர் எந்த காலத்தையும் சமயத்துக்குள்ள போகவும் இல்லை, அவர் வந்து எந்த தெய்வத்தின் தன்னிலை முன்னிலைப்படுத்தி தனியா பாடவும் இல்லை. எல்லா தெய்வங்களையும் அருட்பெருஞ்சோதி சாயலா பார்த்துன்னு ஒரே அடி அடிச்சிட்டாரு. இந்த ஒலிபெருக்கின் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் நாம் சொல்லிக் கொள்வது என்ன என்றால், அனைத்து உலக மக்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் அனைவரும் ஓர் உயிர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற முதுமொழி கிணங்க நாம் அனைவரும் ஒன்று திரண்டு மனிதர் என்ற பண்பாட்டிலே மனிதராக வாழ்வோம். மனிதனே இருந்து தெய்வமாக மாறுவோம். தெய்வத்தினுடைய நிலையை பெற்று நாம் நித்திய வாழ்வோடு வாழ்வோம். இதற்கு அனைத்து சகோதர சன்மார்க்க பெருமக்களுக்கும் வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சக்திய சங்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நண்பர்களே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, மலர் மலரடி வாழ்க வாழ்க, திருவருட் பிரகாச வள்ளர் பெருமானுடைய திருவடிகள் வாழ்க வாழ்க, நம்முடைய தனித்தலைவன் ஆண்டவருடைய திருவருள் சமூகம் வாழ்க, அவருடைய வாழ் நெறியானது சுத்த சன்மார்க்கம் வெல்க, அவருடைய ஜோதியானது வாழ்க, அவருடைய ஜோதியானது வெல்க என்று கூறி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து உலக மக்களையும் யான் தொடர்பு கொண்டதற்காக இதை ஏற்பாடு செய்த அன்பு நண்பர் துரை ஐயா அவர்களுக்கும் எனது அன்புக்கினிய மற்ற நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துதலையும் அன்பினையும் பகிர்ந்து கொண்டு இது முடிவல்ல, இது தொடரும் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று மகாமந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வந்தனம் வந்தனம் வந்தனம்.